வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியா அவசர கதியில் தாம் நீண்ட காலமாக பாவனையில் வைத்துள்ள விமானங்களை புதிய நவீன தொழில்நுட்ப விமானங்களுடன் மாற்றீடு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. இங்கு நாம் நீண்ட காலமாக பாவனையில் உள்ள விமானங்கள் என்று குறிப்பிடுவது பெரும்பாலும் சோவியத் யூனியன் காலத்தில் தயாரிக்கப்பட்ட அல்லது அதே தொழில்நுட்பத்துடன் பின்னாட்களில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள். இவற்றில் பல ஓய்வு பெறும் வயதை நெருங்கிவிட்டன, சில ஓய்வு பெற்றுவிட்டன. இவற்றை மாற்றீடு செய்வது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வந்தது. இறுதியில் அந்த விமானங்களை மாற்றீடு செய்ய 114 புதிய விமானங்கள் வாங்கப்பட வேண்டும் எனவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சு பரிந்துரை செய்திருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த 114 விமானங்களும் வெளிநாட்டு தயாரிப்பு விமானங்கள் அல்லது வெளிநாட்டு தொழில்நுட்பத்துடன் இந்தியாவில் தயாரிக்கப்படும் விமானங்கள் என்றே முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதையடுத்து அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனங்கள் போயிங், லாக்ஹீட் மார்டின் மற்றும் ஸ்வீடன் நாட்டு ஷாப் நிறுவனம் ஆகியவை நேரடி போட்டியில் இருந்தன. அந்த ஒப்பந்தத்துக்கான மொத்த பெறுமதி $15 பில்லியன். லாக்ஹீட் மார்டின் தமது F-21 ரக விமானங்களை இந்தியாவுக்கு விற்க திட்டமிட்டிருந்தது. அதில் 5வது தலைமுறை F-22 மற்றும் F-35 விமானங்களின் தொழில்நுட்பங்களும் உள்ளன என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் விமானத்துறை ஆய்வாளர்கள் இவர்கள் குறிப்பிடும் F-21 ரக விமானம் F-16 விமானத்தின் Block 70 ரகத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவம்தான் என்கின்றார்கள். போயிங் நிறுவனம் தமது FA-18 விமானத்தை விற்பனை செய்ய முன்வந்தது. ஒருவேளை அந்த விமானத்திற்கு ஒப்பந்தம் கிடைக்காவிட்டால் எதற்கும் இருக்கட்டும் என F-15EX ரக விமானத்தையும் களத்தில் இறக்கிவிட்டது. இவர்கள் எல்லோரும் ஒப்பந்தத்தை பெறும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்க இந்திய பாதுகாப்பு அமைச்சு வெளிநாட்டு தயாரிப்பு விமானங்களை நாடாமல் இந்திய தயாரிப்பு விமானங்களின் பக்கமாக செல்ல போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. இவ்வளவும் நடந்தபோது இந்தியாவில் பாதுகாப்பு தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் இன்றுள்ள சூழ்நிலையில் இந்த விமானங்களை வாங்குவது என்ற முடிவை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இந்தியா தமது பழைய விமானங்களை முற்றுமுழுதாக இந்திய தயாரிப்பு விமானங்களை மாற்றீடு செய்ய முயன்றால் அந்த விமானங்கள் நிச்சயமாக பாகிஸ்தான் விமானப்படைக்கு சரியாக ஈடுகொடுக்கக்கூடிய விமானங்களாக இருக்கும். அந்த விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்களை விட மேம்படுத்தப்பட்ட விமானங்களாக இருக்கும். ஆனால் சீன விமானப்படை விமானங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் இருக்கும் என கூற முடியாது. சீன விமானப்படையிடம் அதிக எண்ணிக்கையில் இருப்பவை சீன தயாரிப்பு விமானங்கள் தான் என்பது ஒரு பின்னடைவுதான். இருந்த போதிலும் அதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. சீனா தயாரிக்கும் Sengdu J-20 ரக விமானம் அமெரிக்க தயாரிப்பு F-22 ரக விமானத்தின் அப்பட்டமான பிரதி என்றே கூற முடியும். சீன விமானத்தின் 5வது தலைமுறை ஸ்டெல்த் மேல்பூச்சு, அதன் என்ஜின், அதன் காற்று, நுழைவாயில்கள் உட்பட பல தொழில்நுட்பங்கள் அமெரிக்க தயாரிப்பு F-22 விமானத்தில் இருந்து அப்படியே உருவி உருக்கி சீனாவில் உருவாக்கப்பட்டவை. என்னதான் அவை நம்பகத்தன்மையற்ற சீன தயாரிப்பு விமானங்களாக இருந்த போதிலும் அவற்றில் 5வது தலைமுறை தொழில்நுட்பமும் உள்ளது. அந்த விமானங்களுக்கு ஈடுகொடுப்பதற்கு இந்தியா தாம் வாங்கவுள்ள 114 விமானங்களில் வெளிநாட்டு விமானங்களையும் சேர்த்துக் கொள்வது என்ற பரிசீலனையில் இறங்க இப்போது சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது.